ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கான டேபிள் பற்றி பார்த்திடலாம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது நீங்கள் எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி டைம் வச்சுக்கோங்க அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோ மணி நேரம் படிக்கணும்னு இதில் கொடுத்துருக்கேன் ஸோ இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரீசனிங் சரியா ரீசனிங் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் படிக்கணும் சரியா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பேசிக் வீடியோ பார்க்கணும் சரியா நீங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி பேசிக் வீடியோ பார்க்குறீங்களோ அந்த டாப்பிக்கை தேர்ட்டி மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா நான் இதுக்கு வந்து பினாக்கள்னு ஒரு புக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த புக்கில் சாஜ அந்த புக்கில் சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது நீங்கள் அதில் இருந்து டெஸ்ட்டு மாதிரி கூட போட்டு பார்க்கலாம் அப்புறமா பிடிஎஃப் நிறைய டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டெய்லி ரெண்டரை மணி நேரம் நீங்கள் படித்தே ஆகணும் சரியா ரெண்டரை மணி நேரம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் கிராமர் கிராமருக்கு நீங்கள் வீடியோவோ இல்லை புக்கையோ எடுத்து படிச்சுக்கலாம் சரியா அடுத்து ஒக்காபுக்கு முப்பது நிமிஷம் கண்டிப்பாக டெய்லி இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு தடவையாவது ஒக்காபை படிச்சுருங்க சரியா ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் முப்பது நிமிஷம் காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அந்த டைம் படித்தா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறவங்க அந்த கா காலையில் எந்திரிச்சோன்னே கூட இந்த மாதிரி ஒர்க் படிக்கலாம் ஓகேவா அடுத்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா டெய்லி ஒன் ஹவர் ரீட் பண்ணுறது பழக்கமாக வச்சுக்கோங்க சரியா ரொம்ப முக்கியம் ரீட் பண்ணுறது இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே ரீடிங் ரொம்ப முக்கியம் ஸோ ரீ நீங்கள் எதில் ரீட் பண்ணலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான் நியூஸ் பேப்பர் தான் பெஸ்ட்டு சோர்ஸு சரியா உங்களால் நியூஸ் பேப்பர் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் தமிழ் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த எக்ஸாமுக்காக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி கூட படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா அண்ட் ஸ்டோரி புக்ஸு அதுக்கப்புறமா இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கூட வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா மேக்ஸ் பொறுத்தவரை டூ ஹவர்ஸ் படிக்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் படிக்கணும் ஒன் ஹவர் பேசிக் வீடியோ பார்க்குறீங்க அந்த எந்த வீடியோ பார்த்தீங்களோ அதை டெய்லி ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் சரியா வீடியோ பார்க்குறீங்களா அது ரிலேட்டடான சம்சன் அடுத்து அடுத்தே அந்த நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்துருப்பீங்க அதுக்கு கீழேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணியும் பார்த்தணும் ஸோ அடுத்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்புறமா டெய்லி குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் டெய்லி கால்குலேஷன் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா குவிஸ் ஆப்போ இல்லை நீங்களே மைண்டில் ஒரு சில நம்பர்ஸை சொல்லி பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக கேல்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரியா அப்போ தான் உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும் அக்யூரஸியோடு நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரியா ஓகே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும் அக்யூரஸியும் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மற்ற மூணு சப்ஜெக்டை விட்டுட்டு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நிறைய டைம் ஒதுக்குவாங்க நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி அந்த மாதிரி சொன்னால ஏதாவது ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக் படிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டாட்டிகே டெய்லி படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரியா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் எந்த டாப்பிக்னாலும் உங்களுக்கு அன்றைக்கி அன்றைக்கி எந்த டாபிக் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை எடுத்து படிச்சுடுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் ஒதுக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா